புதுக்கோட்டையில் அரசு வேலை வாங்கி தருவதாக கூறி போலி பணி நியமன ஆணைகளை வழங்கி 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த நபர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். நியமன ஆணையில் IAS அதிகாரிகளின் கையெழுத்திட்டு மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? காஞ்சிபுரம் மாவட்டம் தீமசமுத்திரம் திவ்யா நகரைச் சேர்ந்தவர் 33 வயதான பிரான்சிஸ் ஜெரால்ட் என்கின்ற சசிகுமார். இவருக்கு நரியன் கொள்ளை பகுதியைச் சேர்ந்த கலைச்செல்வன் என்பவருடன் 2 ஆண்டுகளுக்கு முன் பழக்கம் ஏற்பட்டது. சில மாத பழக்கத்திற்கு பின் பிரான்சிஸ் ஜெரால்ட் கலைச்செல்வனுக்கு தலைமைச் செயலகத்தில் ஓட்டுநர் வேலை வாங்கித் தருவதாக ஆசை வார்த்தை கூறியுள்ளார். தனக்கு தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்ட பல்வேறு IAS அதிகாரிகளை தெரியும் என்றும் அவர்களுடன் நெருக்கமான பழக்கம் இருப்பதால் அரசு துறைகளில் தன்னால் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்றும் கூறியுள்ளார். இப்படி பேசி பேசி அவரை மூளைச்சலவை செய்து அரசு வேலைக்கு என கலைச்செல்வனிடமிருந்து 7 லட்சம் ரூபாய் வரை பணம் வாங்கியுள்ளார். முதல் 3 மாதங்கள் ட்ரைனிங் என கூறி தனக்கு டிரைவராக கலைச்செல்வனை வைத்துக் கொண்டார் ஜெரால்ட். 3 மாதங்களுக்கு பின் கலைச்செல்வனுக்கு ஓட்டுநருக்கான வேலை கிடைத்து விட்டதாக கூறி தலைமைச் செயலாளர் இறையன்பு மற்றும் அமுதா IAS ஆகியோரின் போலி கையெழுத்திட்ட பணி நியமன ஆணையை கொரியர் மூலம் கலைச்செல்வனுக்கு ஜெரால்ட் அனுப்பியுள்ளார். அதை உண்மையென நம்பிய கலைச்செல்வன் அவருக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என 16 பேரை பிரான்சிஸ் ஜெரால்டுக்கு அறிமுகப்படுத்தி வைத்தார். ஜெரால்ட் அந்த 16 நபர்களிடமும் குடும்பத்தில் ஒருவராக பழகி, உங்கள் வாழ்வில் நிச்சயம் ஒளியேற்றுவேன், உங்களுக்கு அரசு வேலை வாங்கி தருவது என் பொறுப்பு என ஆசை வார்த்தை தெரிவித்து அவர்களிடமிருந்து 80 லட்சம் ரூபாய் வரை பணம் வசூலித்துள்ளார். பணம் பெற்ற 16 நபர்களுக்கும் இறையன்பு, அமுதா, மகிழ்மதி, ராதாமணி, அகிலாண்டேஸ்வரி, ஜெயந்தி ஆகிய IAS அதிகாரிகளின் போலி கையொப்பமிட்டு அரசு முத்திரையிடப்பட்ட போலி பணி ஆணையை வழங்கியுள்ளார். மேலும் அரசு ஊழியர்களுக்கான அடையாள அட்டைகளையும் போலியாக தயாரித்து வழங்கியுள்ளார். பல்வேறு காரணங்களை கூறி பணியில் சேரவிடாமல் 2 ஆண்டுகளாக தடுத்து வந்த நிலையில் சந்தேகப்பட்ட நபர்கள் விசாரித்து பார்த்ததில் அனைத்தும் போலி பணியாணைகள் என்பது தெரிய வந்தது. நான் வேலை வாங்கி தரேன், சித்தப்பா வந்து டிரைவர் வேலை வாங்கி தரேன் சொல்லிட்டு ஒரு இவ்வளவு பணம் கட்ட 4 லட்சம் ரூபா பணம் கட்டணும்னு சொன்னாங்க. சரி சொல்லி நாங்கள் நாயெல்லாம் அடகு வச்சு கடன் வாங்கிறேன், இல்லை கடன் வாங்கி இருந்த ஒரு 2 பவுனையும் அடகு வச்சுட்டு அவன் கஷ்டப்பட்டு கட்டிட்டோம். சரி நம்ம வீட்டுக்காரர் ஏதோ வழியில் நல்லா இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பி கட்டிட்டு ஒரு மாதத்தில் வாங்கி தரேன்னு சொன்னான். அப்புறம் 3 மாதத்தில் வாங்கி தரேன்னு அப்படியே நாட்கள் போயிடுச்சு. டிரைவருங்கள்கிட்ட எல்லாம் 4 லட்சம் ரூபா 5 லட்சம் ரூபா மினிமம், மற்ற பொண்ணுங்கள்கிட்ட எல்லாம் 7 லட்சம் ரூபா 8 லட்சம் ரூபா வரைக்கும் வசூல் பண்ணிட்டேன். எங்களுக்கு வந்து பணம் தான் சார் வேணும், இது குறித்து பாதிக்கப்பட்ட மக்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரிடம் சென்று முறையிட்டுள்ளனர். அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களோடு இணைந்து மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் சென்று புகார் மனு அளித்தனர். ஆனால் புகார் மீது எவ்வித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் பாதிக்கப்பட்டவர்களுடன் இணைந்து காத்திருப்பு போராட்டம் நடத்த ஊர்வலமாக புறப்பட்டனர். இதனிடையே சம்பந்தப்பட்ட பிரான்சிஸ் ஜெரால்டை மாவட்ட குற்றப்பிரிவு போலீசார் சென்னையில் வைத்து கைது செய்தனர். மேலும் பிரான்சிஸ் ஜெரால்ட் மீது 11 நபர்களிடம் 56,55,000 ரூபாய் மோசடியில் ஈடுபட்டதாக 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து அவரிடம் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்னைக்கு 2 வருஷம் என் பையன் போய் சேர்ந்து இன்னைக்கு வேலை நாளைக்கு வேலை இன்னைக்கு எப்பப்பா வேலைன்னு கேட்டோம்னா 6 மாதத்தி உங்கள் பையனுக்கு ஊருக்கு கொடுத்துருக்காங்க, ஊருக்கு பார்க்க சொல்லியிருக்காங்க, அது முடிஞ்சதுக்கு பிறகு தான் வேலை, அது சரி சம்பளம் என்னாச்சுப்பா, அது முடிஞ்சதுக்கு பிறகு தான் சம்பளமும் போடுவாங்க அப்படின்னு எங்களை ஏச்சப்பட்டேன் சார். இப்போ நாலு சில என் பையனுக்கு வேலை இல்லை அப்படிங்கும் உங்களால் முடிஞ்சதை பண்ணி பாருங்க அப்படின்னு உங்களை கொண்ட நான் மிரட்டி கேட்கும், உங்களை கொண்ட டேஷனில் வைப்பேன், அதை பண்ணுவேன் இதை பண்ணுவேன், ஆமாம் உங்கள் பையனை கேளுங்க எல்லாத்தையும் அப்படின்னு இந்த 12 பேரையும் என் பையன் தலையில் தூக்கி வச்சுக்கிட்டு அவன் தப்பிக்க வழி பார்க்குறேன். குற்றவாளி கைது செய்யப்பட்டு விட்டதால் போராட்டத்தை கைவிடுமாறு போலீசார் கேட்டுக்கொண்டதால் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. மோசடி நபர் இதுபோல் எத்தனை பேரை ஏமாற்றி பண மோசடி செய்திருக்கிறார் என்பதை முழுமையாக விசாரித்து போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும்
மோசடி செய்யப்பட்ட பணத்தை மீட்டு தர வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருச்சியில் சிறுமியை தனியறையில் அடைத்து வைத்து பாலியல் தொழிலில் ஈடுபட்ட